சேனலில் மற்றும் ஒரு புதிய பரிமாணம் தேனி எக்ஸ்பிரஸ் மொபைல் ஆப் தற்போது கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது உடனே டவுன்லோட் செய்யுங்க தேனியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிக்கு மகனுடன் வந்து பங்கேற்று மீண்டும் கேத்து காட்டிய ஓபிஎஸ் தேனியில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் மகனுடன் கலந்து கொண்டார் தேனி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பங்கேற்ற கொரோனா விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அமைச்சரின் அருகிலேயே அமர்ந்திருந்தார் இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது இதனையடுத்து நேற்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்ற கொரோனா விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஒருங்கிணைந்த அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தனது மகனும் தேனி மக்களவை உறுப்பினருமான ரவீந்திரநாத் உடன் கலந்து கொண்டார் மேலும் அவருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் அருகிலேயே இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசி படுக்கை வசதிகள் ஆக்சிஜன் வசதி மற்றும் மருந்து தட்டுப்பாடு உள்ளிட்ட அனைத்து விஷயங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ணனுன்னி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ்வி மற்றும் திமுகவை சேர்ந்த கம்பம் சட்டமன்ற உறுப்பினர்களான கம்பம் ராமகிருஷ்ணன் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோரும் பங்கேற்றனர் பிரதான எதிர்க்கட்சியில் உள்ள ஓபிஎஸ் சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக அடுத்தடுத்து அரசு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வருவது குறிப்பிடத்தக்கது மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளில் திமுகவும் அதிமுகவும் தற்போது இணைந்து செயல்பட்டு வருகிறது இது பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றுள்ளது இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க நாங்கள் போன்ற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துட்டே இருக்கும்